அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்குது திருச்செந்தூர் முருகன் கோவிலை வழிபடுவதனால நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும். நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூரில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, ஃபஸ்ட்டு நம்ம திருச்செந்தூர் போன உடனே கடலில் போய் குளித்துடணும். அங்கே பக்கத்துலேயே கடல் இருக்கும், அதில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே பாரு நாளி கிணறு தெரியுது, அந்த கிணத்துலேயும் போய் நம்ம தீர்த்தத்தை வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பிள்ளையார் கோயிலில் போய் சாமிக்கு வணங்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உள்ள நடைபாதை வழியாக உள்ளே சென்று நம்ம திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூரில் பாரு முன்னாடி பாருங்கள் யானை இருக்குது, அதற்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சிவலிங்கத்துக்கிட்ட நமக்கு என்ன தோணுதோ அந்த டைமில் அதை மனசார வேண்டிக்கிட்டு போய் அந்த சிவன் லிங்கம் அப்பனின் பாதத்தை தொழுதால் சகலமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம சிவபெருமானின் பாதத்தை தொழுது விட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு முருகப்பெருமானின் பாதத்தை போய் வணங்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு டைம் நம் திருச்செந்தூர் போகக்குள்ளேயும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் திருச்செந்தூர் போயிருந்தீங்களா, உங்களுடைய அனுபவத்தையும் எங்களுக்கு கமெண்ட் மூலமா தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். வாங்க, திருச்செந்தூரில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி என்ன அங்கே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்குது, வாங்க முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஞானத்தின் இருப்பவர்களுக்கு நிரந்தர உண்மையை போதித்து மெய்ஞான பாதையில் வழிகாட்டுபவர் தான் குரு. தந்தைக்கு ஞானத்தை போதித்து சிவகுருநாதன் என்ற பெயர் பெற்றவர் முருகப்பெருமான். ஒரு மனிதனுக்கு மெய்ஞானத்தை இன்னும் பிற நன்மைகளையும் அளிக்கும் நவகிரகங்களில் ஒருவராகிய வியாழன் என்கின்ற குரு ஒரே அம்சமாக இருக்கும் திருச்செந்தூர் கோவிலை வழிபடுவதால் நம் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் பல பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. வாங்க, இந்த திருச்செந்தூர் சூரபத்மனை என்னும் அரக்கனை அளிப்பதற்காக சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டவர் செந்தில் ஆண்டவராகிய முருகப்பெருமான். சூரபத்மனையும் அவரது அராஜக ஆட்சியையும் அகற்ற அவனுடன் போர் புரிய தொடங்கினார் முருகன். இப்போரில் முருகப்பெருமானுக்கு பலர் ஆலோசனைகள் வழங்கினர் தேவர்களும் குருவான குரு பகவானும். போரில் இறுதியில் சூரபத்மனை வதம் புரிந்தார் முருகர். அப்போரில் தன்னுடைய வெற்றிக்கு சிறந்த ஆலோசனையை வழங்கிய குரு பகவானை கௌரவிக்கும் விதமாக இந்த திருச்செந்தூர் கோவிலில் வீன்றிருக்கும் தனக்கு நிகரான வழிபாடு மரியாதையும் குரு பகவானுக்கும் தர வேண்டும் என்று அருள் புரிந்தார் முருகர். எனவேதான் இந்த முருகனே குரு பகவானாக கருதி வழிபடப்படுது. ஜோதிடத்தில் குரு பகவான் மட்டுமே முழு சுபகிரகம். ஜாதகத்தில் குருவின் கோச்சாரம் சரியில்லாதவர்கள் குரு கிரக பயிற்சியால் பாதகமான பலன்களை பெறுவாங்க. இந்த திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் வியாழக்கிழமை அன்று காலையில் நீராடி பின் அங்கிருக்கும் நாளிக்கிணறு தீர்த்த நீரிலும் நீராடி கோவிலுக்கு சென்று செந்தில் ஆண்டவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட குரு பகவானால் நன்மை ஏற்படும். குரு கிரக பயிற்சியால் கெடுதலான பலன்கள் ஏற்பட இருந்தவர்களுக்கு கூட அதன் பின் குறைய ஆரம்பித்துவிடும். அது மட்டுமல்லாமல் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழங்கி வந்தால் புத்திர பேரூர் உதய உயர் பதவி பொன் பொருள் சேர்க்கை போன்றவற்றிற்கு குரு பகவானே காரணமாக இருக்கின்றார். எனவே முன்பு கூறப்பட்டது போலவே இக்கோவிலில் கடல் மற்றும் தீர்த்தத்தில் நீராடிய பின்பு இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு இக்கோவிலில் இருந்தவாறே முருகன் மற்றும் குரு பகவானுக்குரிய மந்திரத்தை கூறி வழிபட்டு கோவிலை மூன்று முறை வலம் வந்து வழிபட வேண்டும். இதனால் ஒருவர் துறையை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த பணியில் ஈடுபட்டிருந்தாலும் அதில் வந்து அவர் உயர்ந்த நிலையை அடைவார்கள். குறிப்பாக அரசியலில் இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை செய்தால் அவர்களுக்கு நல்ல யோகம் உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு குழந்தை பிறக்கும். பொன் பொருள் ஆபரணம் சேர்க்கை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவர்கள் வேண்டிய மாதிரியே நடக்குது அப்படின்னு பல பக்தர்கள் வந்து சொல்வதாக சொல்லப்படுது.
அது மட்டுமல்லாமல் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக திகழ்வது திருச்செந்தூர். தூத்துக்குடி மாவட்டத்தில் அலைகள் தாளாட்டும் கிழக்கு கடற்கரையோரம் அமைந்துள்ளது இந்த திருத்தலம். இங்கே பக்தர்களை காக்கும் பாலமுருகனாக எழுந்தருளியிருக்கிறார் சிவமைந்தன். இங்குதான் அவர் சூரபத்மனை சூரசம்காரம் செய்தார். இந்த நிகழ்வுதான் ஒவ்வொரு ஆண்டும் கந்தசிரஸ்ரீ விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. இத்தலத்தில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழாவாக அதை பார்க்கப்படுது. கடற்கரையோரம் நடைபெறும் இந்த காட்சி கண்கள் கோடி வேணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அந்த டைமில் இங்கு திரளுவார்கள். அன்று தேவர்களை காக்க திருச்செந்தூர் கடற்கரையில் நின்ற கந்தன் இன்று பக்தர்கள் அவர்கள் வேண்டும் வரத்தை வழங்கி வருகிறார் என்றும் சொல்கிறாங்க. காத்தருளும் தெய்வமாக செந்தில் ஆண்டவர் என்ற திருப்பெயரும் பெயருடன் அருளாசி வழங்கி வருகிறார். சூரபத்மனை சம்ஹாரம் செய்தவுடன் தந்தை சிவபெருமானுக்கு பூஜை செய்ய விரும்பினார். முருகன் தட்சிணனான மயன் திருச்செந்தூர் அவருக்கு ஒரு கோவிலை உருவாக்கினார். அதுவே இன்றைய செந்தூர் தலம். கையில் மலர் எடுத்து சிவபெருமானை பூஜித்த சுப்பிரமணியரை தேவர்கள் பக்தி பரவசத்தில் அழைத்தார்கள். அவர் குரல் கேட்டதும் திரும்பிய பார்த்த முருகப்பெருமான் அவர்களுக்கு அன்று காட்சியளித்த கோலத்திலேயே இன்றும் இங்கு இந்த கையில் மலர் ஏந்தி நின்ற நிலையில் அருள்பாலிக்கிறார் முருகப்பெருமான். மூவரான பாலசுப்பிரமணியன் கிழக்கு நோக்கியபடியே சிவபெருமானை வழிபடும் நிலையில் தோன்றுகிறார். தலையில் ஜடாமுடி, இடதுபுறமாக கையில் ஒன்று இடிப்பிலும் மற்றொரு ஜபமாலை தாங்கியபடியும் உள்ளார் முருகப்பெருமான். வலதுபுறமாக கையில் ஒன்றில் சக்தி வேலும் கீழ்கையில் மலரும் உள்ளது. மூலவரின் இடது பக்கம் ஜெகந்நாதர் லிங்க ரூபமாக காட்சியளிக்கிறார். அதுவே சூரபத்மனை வதம் செய்த பின் முருகன் வழிபட்ட லிங்கமாகவும் அவரை வணங்கினால் மேற்கொள்ளும் பணி வெற்றியும் அதனால் ஆனந்தத்தையும் அவர் நல்குவார் என்றும், செந்தூர் முருகன் பாலகனாக இருப்பதனால் மூலவர் அருகே வள்ளி தெய்வானையும் இல்லை, ஆனால் அதற்கு மாறாக அவருக்கு வலதுபுறத்தில் வள்ளி கோவிலும் இடதுபுறத்தில் தெய்வானை கோவிலும் உள்ளன. மூலவருக்கு பின்னால் பஞ்ச லிங்கங்களையும் காணலாம். இந்த லிங்கங்களை தேவர்கள் தற்போது பூஜித்து வருவதாக ஐதீகமாக நம்பப்பட்டு வருது. கோவிலில் உள்ள உற்சவ மூர்த்திகளில் ஜெயந்திநாதர் குமரபெருமான் என்றும் அழைக்கப்படுறார். மூலவரின் பிரதி பிம்பம் ஜெயந்திநாதர். இவரே சூரசம்ஹாரத்தின் போது ஆவணி மாசி திருவிழாக்களின் போதும் தங்கத்தேரில் எழுந்தருளுகின்றனர். இந்த தலத்தில் திருச்செந்தூரில் தனி சிறப்பு கொண்டு விளங்குகிறார் ஆறுமுகப்பெருமான். இவர் ஆறுமுகன் 12 கரங்கள் கொண்டு வள்ளி தெய்வானை சமுத்திர தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். இந்த சண்முகர் 6 வீடுகளில் 5 குன்றின் மீது அமைந்திருக்கும் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையில் வீன்றிருக்கிறார் முருகப்பெருமான். ஆனால் இந்த இடமும் மலைதான் என்று பக்தர்கள் கருதுகின்றனர். இதற்கு சந்தனமலை என்ற பெயரும் இருக்கு. இதற்கு வள்ளி குகையின் அருகே உள்ள மலையும் பெருமாள் கோவில் அமைந்திருக்கும் சந்தனமலையும் காட்சி என்றும் சொல்கிறார்கள். பாவம் போக்கும் 24 தீர்த்தங்கள் திருச்செந்தூரில் உள்ளன. இந்த தீர்த்தங்கள் வதனரம்ப தீர்த்தம் மற்றும் நாளிக்கிணறு மிகவும் சிறப்பு பெற்றவையாகும். இந்த தீர்த்தம் மூலவருக்கு நேர் எதிரே கடலில் அமைந்துள்ளது. இந்த தீர்த்தத்திற்கு பல சிறப்புகள் உள்ளன. ஈசனால் துண்டிக்கப்பட்ட தன் தலை மீண்டும் கிடைக்கப்பெற்ற பிரம்மதேவன் இந்த தீர்த்தத்தில் நீராடி சாப விமர்சனம் பெற்றார். இந்த தீர்த்தம் உள்ள பகுதியில் பறவைகள் அதிகம் இருப்பதனால் தற்போது இங்கு பக்தர்கள் நீராடுவது இல்லை. சண்முக விலாசத்தில் இருந்து நேர் எதிராக அமைந்துள்ளது நாளிக்கிணறு. நுழைவு கட்டணம் செலுத்தி படிகள் வழியாக கீழே இறங்கி கிணற்றை அடையலாம். ஒரு சதுர அடிப்பரப்பில் அமைந்துள்ள இந்த கிணற்றில் அல்ல அல்ல நீர் சுரப்பது மட்டுமல்லாமல் இது குடிப்பதற்கும் பாங்கான நீராக, அதுவும் நன்னீராக அமைந்திருப்பது முருக அதிசயமாகவும், கடலுக்கு மிக அருகாமையில் இந்த கிணறு இருப்பது கூட
நீர் உப்பு கரிப்பதாக பலர் நினைப்பார்கள். ஆனால் இந்த நீர் வந்து அப்படி உப்பு கரிப்பது இல்லை என்று பலரும் சொல்லப்படுது. சூர சம்ஹாரத்தின் போது முருகப்பெருமான் தனது படை வீரர்களுக்கு தாகம் தணிக்க தனது வேளாள் குத்தி உருவாக்கியது தான் இந்த தீர்த்தம். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது கருங்காலி மாலை. இந்த கருங்காலி மாலை நான் ஒரிஜினல் கருங்காலி மாலை. இது ஓனாக நாங்கள் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.